நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பூண்டு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பூண்டு சாதம் பண்றதுக்கு ஒரு கடாயில நான் வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அப்பதான் வந்து சாதம் வந்து mix பண்ணும்போது கொஞ்சம் வரவரன் இல்லாம இருக்கும் இதுல வந்து கடுகு போட்டுருக்கேன் எண்ணெய் காயவும் கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன் கடுகு உடைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து குழம்புக்கு போடுற கடலை பருப்பு எடுத்துக்கேன் ஒரு 10 15 முந்திரி எடுத்துக்கேன் நீங்க முந்திரிக்கு பதிலா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இது லைட்டா வேகட்டும் இப்போ இதோட வந்து நான் வந்து 10 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அத நான் சேர்த்துக்க போறேன் உங்க குவாண்டிட்டி ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணுங்க நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்லா வேகட்டும் பூண்டு வெங்காயமும் அதாவது ரொம்ப தீஞ்சிர கூடாது ரொம்ப மொறுமொறுன்னு வேக கூடாது கொஞ்சம் மீடியமா வந்து நல்லா வேகட்டும் வெங்காயம் வேகிறதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்க போறேன் சாதத்துல நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருப்போம் அதனால வந்து வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் இப்ப வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வெந்திருச்சு இதோட நான் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுப்ப வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க மசாலா வந்து கருகிர கூடாது அதுக்காக தான் वड़ी सदम उलरी ना वो अलरने पूंड सदम सूपरा ना कलरफुला रेडी आज ना सापा टेस्ट सूपरा से उंगो पिछड़ी प्लीज लाइक शेयर कमेंट पड़ूंग मरकाम चेनल सब्सक्राइब पन्नुंगा थैंक्स फॉर वाचिंग।